இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னைக்கு அருகே திருத்தணியில் கணவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு சென்று விட்டார் அந்த சமயத்தில் அவர்களுடைய குடும்பத்துக்கு நெருக்கமான பால்காரன் ஒருவன் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தான் கணவன் நைச்சிவிட்டு போவதை நோட்டமிட்டு கொண்டே இருந்துவிட்டு விடிகாலை நேரத்தில் அந்த பெண் வாசல் தெளித்து கோலம் போட வரும்போது வீட்டுக்குள் குதித்து பணம் நகைகளை கொள்ளையடிக்க திட்டமிட்டான் அவன் தாயும் மகனும் தடையாக இருந்ததால் கொலை செய்ய திட்டமிட்டு விட்டான் என்னதான் நடந்தது என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேட்டைப்புதூர் என்னும் எனும் ஊரில் பாலாஜி நகரில் வசித்து வருபவர் பெருமாள் இவர் எம்ஆர்எஃப் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு வீரலட்சுமி என்னும் மனைவியும் பத்து வயதில் மகனும் இருக்கிறார்கள் பெருமாளுக்கு நைட் ஷிப்ட் மற்றும் பகல் நேர வேலை என மாறி மாறி இருக்கும் சம்பவம் நடந்த அன்று பெருமாள் நைட் ஷிப்ட் வேலைக்காக சென்று விட்டார் அந்த சமயத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெருமாளுடைய மனைவி வீரலட்சுமியும் பத்து வயது மகன் போத்திராஜ் என்பவரும் அன்று அதிகாலை கொடூரமாக கொலை செய்யப்பட்டு பிணமாக வீட்டில் கிடந்தனர் வீட்டில் இருந்த இருபத்தி ஓரு பவுன் நகையும் ரொக்க பணமும் வீரோவை உடைத்து எடுத்திருப்பது தெரிய வந்த பிறகுதான் இந்த கொலை வேறு விஷயங்களுக்காக நடக்கவில்லை இது நகை பணம் கொள்ளை போனதற்காகவே செய்யப்பட்டிருக்கிறது என்று போலீசாருக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டது யார் கொலை செய்திருப்பார்கள் என்ற சந்தேகம் வந்தபோது போலீசார் யோசித்தது என்னவென்றால் பெருமாளுடைய வீடு திருத்தணி அரக்கோணம் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது அதனால் ஒருவேளை நெடுஞ்சாலைகளில் இந்த பகுதியில் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் யாரேனும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது இப்படி விசாரணை நடத்தியபோது வீட்டில் கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் மற்றும் சம்பவம் நடந்த அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அந்த பகுதியில் உலாவிய செல்போன் டவர் சிக்னல்கள் ஆகியவற்றை ஆராய்ச்சி செய்ததில் துப்பு தொடங்கியதுதான் இந்த பக்கத்து வீட்டு பால்காரனின் செல்போன் எண் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த பால் தொழில் செய்து வரக்கூடிய வெங்கடேசன் என்னும் இளைஞனை போலீசார் தேடிப்பிடித்து விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில்தான் இந்த கொலையில் இருந்த மர்மம் விலகியது இந்த பகுதியில் பால் தொழில் செய்து வந்த வெங்கடேசனுக்கு பெருமாளுடைய குடும்பம் நன்கு அறிந்த குடும்பம்தான் சிறு வயது முதலே பெருமாளுடைய வீட்டுக்கு வந்து செல்லும் அளவுக்கு அவனுக்கு பழக்கம் இருந்திருக்கிறது தன்னுடைய சேர்க்கை சரியில்லாததால் பால் வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தான் இந்த நிலைமையில்தான் பெருமாள் வீட்டை நோட்டமிட தொடங்கியிருக்கிறான் வெங்கடேசன் பெருமாள் மனைவி மற்றும் மகனுடன் வசதியாக வாழ்ந்து வந்ததாலும் அவருடைய மனைவியின் களத்தில் மட்டுமே பத்து பவுனுக்கு தாலி சரடு அணிந்திருந்ததாலும் எப்படியாவது இங்கே ஆளில்லாத நேரத்தில் போனால் நிறைய பணமும் நகையும் தேரும் என முடிவு செய்திருக்கிறான் வெங்கடேசன் இப்படி நோட்டம் விட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் சமீபத்தில் பெருமாள் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு சென்றுவிட விடிகாலை நேரத்தில் வீரலட்சுமி வாசல் தெளித்து கோலம் போடுவதற்காக வெளியே வரும் சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் இவன் முகமுடி அணிந்து காத்திருந்த வெங்கடேசன் வீட்டுக்கு பின்பக்கத்தில் லைட் எரிந்ததை அடுத்து வீரலட்சுமி வாசல் தெளிப்பதையும் தண்ணீர் பிடிப்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டான் வீட்டின் முன் வாசலுக்கு வீரலட்சுமி வந்ததும் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சுவரில் ஏறி குதித்து உள்ளே செல்ல முயற்சித்தான் அப்போது சத்தம் கேட்க வீரலட்சுமி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார் முகமுடி அணிந்திருந்த வெங்கடேசன் வீட்டிலிருந்த நகை பணத்தை எடுத்து தரும்படி வீரலட்சுமியிடம் கேட்டிருக்கிறார் சிறுவயது முதலே வீட்டுக்கு வந்து போவதால் குரலை வைத்தே நீ வெங்கடேசன் தானே என்று கேட்டதும் அதிர்ச்சியடைந்த அவன் வீரலட்சுமியை கழுத்தை நெருத்து தலையை சுவரால் அடித்து கொல்ல முயற்சித்திருக்கிறான் கடைசியில் இரும்பு கம்பியால் அடித்து கொலைய செய்துவிட்டான் இந்த சத்தம் கேட்டு எழுந்த வீரலட்சுமியின் பத்து வயது மகன் போத்திராஜ் செல்போனை எடுத்து தன்னுடைய தந்தைக்கு தகவல் சொல்ல முயற்சித்த போது அருகிலிருந்த அயன்பாக்ஸ் உயரால் சிறுவனை கட்டி இழுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறான் அருகில் இருந்தவர்கள் யாருக்கும் சந்தேகம் வராமல் இருப்பதற்காக அவசர அவசரமாக வீட்டின் முன்பக்க கதவை உள்புறமாக சாத்திவிட்டு வீரலட்சுமியின் கழுத்தில் இருந்த தாலி சரடு முதல் வீட்டிலிருந்த பணம் நகை எல்லாவற்றையும் கொள்ளையடித்துவிட்டு விட்டு வீட்டின் பின்புற கதவின் வழியாக தப்பித்து சென்று விட்டான் காலையில் பெருமாள் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறார் ரொம்ப நேரமாகியும் திறக்கவில்லை இன்னும் தூங்குகிறார்களா என்று சந்தேகத்தோடு வீட்டின் பின்பக்க கதவு வழியாக வீட்டின் உள்ளே போகும்போதுதான் பேரதிர்ச்சி காத்திருந்தது தன்னுடைய அன்பும் மனைவியும் அருமை மகனும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்